இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா வற்றாத செல்வம் அதாவது வற்றாத செல்வம்னா சில பேருக்கு எல்லாருக்குமேங்க இப்போ நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நல்ல செல்வ செழிப்பாக வாழணும் நம்ம அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க இருக்கும் அப்போ எல்லாருக்கும் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அப்போ ஒரு சில பேர் ஜெயிச்சுட்டே இருக்காங்க ஒரு சில பேர் எவ்வளவு தான் திறமையாக இருந்தாலும் பண்ணிக்கிட்டே பொழுது இதில் நீங்கள் என்ன சூட்சமமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் விதியாகப்பட்டது வயப்பட்டால் தெய்வமும் விலகிதான் இருக்கும் அப்படின்னும் போது அந்த விதின்னு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகம்ங்க இந்த ஜாதக ரீதியாக உள்ள சில கோளாறுகள் காரணமாக அப்போ அந்த கோளாறுகள் வரும்பொழுது அது என்ன ஆகும்னா கோளால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் வந்து வரும்பொழுது சில நேரங்களில் ஒரு கோடீஸ்வரனும் கீழே வந்துடுறார் அதே போல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பயணத்தில் போயிட்டு இருக்குங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றங்கள் இப்போ இதெல்லாம் வந்து வரும்பொழுது என்னாகும்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தவங்க கூட கீழே வந்துடுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நன்மை கூட கீழே அப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் கிரக பிரீத்திகள் பண்ணிக்கணும் கிரக பிரீத்திகள் பண்ணிக்கணும்னு வரும்பொழுது கிரக அரசர்களை வழிபடக்கூடாது அது அவங்க பண்ணக்கூடிய அதிதேவதைகளோட வழிபாடுகள் செய்ய 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 நிரந்தரமான செல்வங்கள் வரும் அப்போ அந்த நிரந்தரமான செல்வங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு நாள் கோடி சுரணாவது எப்படி மறுநாளிலேயே நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பது இப்படி பத்து நாளில் ஆகிறது எப்படி இப்படிலாம் தயவு செஞ்சு நம்புறதை விடுங்க நம்ம தமிழர்களோட வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோங்கிற வழிபாடுகளையே பண்ணும் பொழுது இதுக்காக நான் கல்லை போட்டேன் கதை மாற்றினேன் திசையை மாற்றினேன் அதை பண்ணேன் இந்த பொம்மையை வச்சேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதனால் மாறுமான்னு கேட்டால் கிடையாதுங்க ஒரு பேர் அன்னைக்கு பார்க்கும்பொழுது ஒருத்தர் சொன்னார் குஷ்கான்னு பேர் வச்சுருக்கேங்கன்னாரு அப்போ நான் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா குஷ்கா அப்படின்னா அந்த பேர் வச்சால் அப்படி மாறும் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் குஷ்காங்கிறது ஒரு உணவு சார் இது இப்படி சார் பேராக வைக்கிறீங்க அந்த குழந்தைக்கு மனது கஷ்டமாகாதாங்க கூட மாற்றுறாரு அதை வேற டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் எழுதணும்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பகுத்தறிந்து பாருங்கள் சரிங்களா அதனால் அந்த வழிபாடுகள்ங்கிறது நவகிரகங்களே உண்மை அதே போல் நவகிரகங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களே உண்மை இவங்க தான் உங்களை காப்பாற்றுவாங்க இந்த குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து சிமெண்ட்டு செங்கல் அதே மாதிரி மண் மணல் இது தான் உங்களை காப்பாற்றும் இந்த திசை தான் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் அதையே நம்பிக்கோங்க இந்த தொகுப்புகள் உங்களுக்கு கிடையாது சரிங்களா ஆனால் இது குழப்பத்தில் இருக்கேன் நான் என்ன பண்ணால் ஜெயிக்கலான்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்கள் அப்போ இந்த தடைகள் ஃபஸ்ட்டு விலகணுங்க இந்த வற்றாத செல்வம் வரணும்னா நம்மளுக்கு ஒரு அப்டக்கல்ஸ் இருக்குன்னா அந்த கர்மாஸ் ஃபஸ்ட்டு போகணும் அந்த கர்மாசுன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுதே நம்ம ஜாதகத்தில் யார் முதல்ல வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது பகவான் அப்போ அந்த கேது பகவானோட பிரீத்திங்கிறத விடவே கூடாது நீங்கள் அப்போ அந்த கேது பகவானோட பிரீத்தி பண்ணணும்னு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தடைகள் போனால் தான் வரும் ஒரு இதில் அடைச்சி வச்சுருக்கீங்க தண்ணி ஃபுல்லாக இருக்காது எப்படி மடையில் எப்படி தண்ணி உடைச்சி வெளியே வரும் அப்போது அந்த தடைகளை உடைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமானுக்கு உண்டு அப்போ அந்த விநாயகப் பெருமானோட வழிபாடுகளை எதுக்காக நம்ம பாட்டம் முப்பாட்டங்க சொல்லி வச்சாங்க நம்ம சனாதன தர்மத்தில் அப்படின்னா முதற்கடவுளாக ஏன் வைச்சாங்கன்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க சூட்சமோ இவ்வளோ தான் எப்பேற்பட்ட வழிபாடுகள் பண்ணாலும் முதல்ல விநாயகரோட வழிபாடு பண்ணலைன்னா பூஜைகள் வராது சரியாகாது அப்புறம் அவர் யாரோட அதிதேவதுன்னு நினைக்கிறோம் கேது பகவானோட அதிதேவதை அப்போ கேத்து தான் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் புரிஞ்சுக்கோங்க இதிலேயே புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த விநாயகப் பெருமானை எப்படி நம்ம வழிபட போகிறோம் விநாயகரோட வழிபாடு எப்படி மாபெரும் வெற்றிகளை தரப்போதுங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த விநாயகப் பெருமானை வழிபடுறதுக்கு இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்கள் கேதுவோட அம்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் நிறைய செல்வ செழிப்பாக வரணும்னா அதையும் பார்த்துட்டு இதோட தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாக அடைவீர்கள் ஒருவேளை ஜனனகால ஜாதகமே என்கிட்ட இல்லைங்க இதை நான் செஞ்சுக்கலாமா தாராளமாக செஞ்சுக்கலாம் இது எந்த ராசிக்காரங்களும் செய்யலாம் இந்த நட்சத்திரக்காரங்களும் செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் செய்ய வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் ஆரம்பிக்கலாம் அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்பிர அஷ்டமி வளர்ப்பிர அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள்லேயும் இதை நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு காலையில் காற்றால் காலையில் ஆறு டு ஏழு இதை நீங்கள் செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா நைட்டு எட்டு டு ஒம்போது இதை நீங்கள் செய்யணும் இதுக்கு நீங்கள் செய்ய போகிறது வந்து அருகம்புல் தாந்திரிகம்னு பேர் இந்த அருகம்புல் தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஆசையாகணும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்துறதுக்கான தன்மை என்னென்னா அது ஒரு வகையான மூலிகை சரிங்களா அருகம்புல்லுங்கிறது ஒரு மூலிகை அந்த மூலிகையை எடுத்து கொண்டு போய் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மூலிகையை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசாரம் நினைக்க வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் சோத்திரங்களை சொல்லலாம் ஸ்தோத்திரங்களை சொல்ல ஸ்லோகங்களை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திரமான ஓம் பக்ரதுண்டாய் ஹூம் ஸ்வாஹாங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வரலாம் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட திரு உருவப்படத்தில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த உருவப்படத்துக்கு நீங்கள் இதை போட்டுகிட்டே வரலாம் இதை நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டு கையில் வந்து இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது மஞ்சள் பரட்டுன ஒரு கல்லுப்பு எடுத்து வச்சுக்கணும் இந்த கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கல்லுப்புக்குன்னு ஒரு தன்மை உண்டுங்க இது வந்து இது நம்மளோட தமிழனோட பண்பாடுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த கல்லுப்புன்றது வந்து அந்த காலங்களில் ஈவன் உணவில் கூட நம்ம கல்லுப்பு போட்டு சாப்பிட்ட குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கும் இந்த கல்லுப்போட தன்மை என்னென்னா மகாலட்சுமி ஸ்வரூபங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடல் வந்து மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்போ அதுலேருந்து வரக்கூடிய நான் அயோடை சால்ட்டு நீ கிடையாது பட் இருந்தாலும் இந்த கல்லாக இருக்கக்கூடிய சால்ட்டை எடுத்து வச்சுட்டு ஈவன் நீங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உப்பளத்தில் போய் எடுங்க நான் அயோடைஸ் சால்ட் கிடைக்கும் சரிங்களா அப்போ அந்த சால்ட்டை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து மஞ்சள் தூய்மையான மஞ்சளை போட்டுக்க வேண்டியது இந்த தூய்மையான மஞ்சளை போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு இந்த நாட்கள் ஆரம்பிக்கிறவங்களையே அமாவாசை போகணும்னு இந்த டேட்ஸ்லாம் சொன்னேன் அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது சுவாமிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு வெந்நீரில் இதை கலந்துருங்க இந்த வெந்நீரில் கலந்துட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வீடில் இருக்கக்கூடிய எல்லா மூளையிலையும் இதை தெளிச்சுருங்க மூளைனாலும் கொட்டலாம் கூடாது கொஞ்சம் 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 தெளிச்சுக்குங்க இதை நீங்கள் கையால் தெளிக்கிறத விட கையில் ஒரு மாவிலை எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு வன்னி இலை எடுத்துக்கலாம் இல்லை அதுவும் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்ட கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு துணி எடுத்துக்கலாம் புது துணி எடுத்துக்கலாம் அதை புது துணியை எடுத்துகிட்டு அதை நினச்சி நினச்சி அந்தந்த ஓரங்களில் வைக்கலாம் சரிங்களா இல்லைங்க நான் வந்து மஞ்சள் ஆகுங்க நான் எப்படிங்க பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக அப்படி பண் நினைக்கக்கூடாது அப்படியும் நான் நினைக்கிறேன் ரொம்ப காஸ்ட்லி மார்பிளுங்க ரொம்ப காஸ்ட்லி இது இந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் தலையிலே தெளிச்சுக்கலாம் இது வீட்டுக்காக தெளிக்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பயன் போய் சேரும் இல்லை அப்படின்னா தனியாக ரூமில் தான் இருக்கேன்னா உங்கள் அகமுக்கு தெளிச்சிக்கலாம் அகம்னா உடல் உங்களுக்கு பண்ணக்கூட இதை நீங்கள் பிரதோஷம் பண்ணிக்கலாம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அருகம்புல் இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு அதாவது ஒரு உதாரணத்துக்கு அந்த சுவாமிக்கு படைச்சதை எடுத்து கொஞ்சோண்டு அந்த அருகம்புல் வச்சுட்டு இதை அரைங்க அரைச்சிட்டு அதோடு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டுக்கோங்க இதோட கல்லுப்பை போட்டுட்டு அதோட சேர்த்து மிளகு சேருங்க அதாவது கருமிளகு கருமிளகை போட்டுக்கோங்க கருமிளகை போட்டுட்டு இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு அது இந்த விநாயகரை கும்பிட்டு முடிச்சிட்டோம் கும்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் நீங்கள் எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்காக அழுகக்கூடிய ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் உண்டெனில் அது உங்கள் குல தெய்வம் மட்டுமே நீங்கள் ஓடி ஓடி போய் திருப்பதி போனாலும் சரி ஓடி ஓடி ஒரு மாரியம்மனை கும்பிட்டாலும் சரி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரிங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணலைன்னா அந்த தெய்வங்கள்லாம் உங்களை இருபத்தஞ்சி சதவீதம் தான் காப்பாற்றும் உங்களை கூடையே நூறு சதவீதம் காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் என்னென்னா குலதெய்வம் தான் மித்த எந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கக்கூட வேணாங்க என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க குலதெய்வ வழிபாடு அவ்வளோ முக்கியத்துவம்ங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடையே நினச்சிட்டு சரிங்களா அப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கு கூப்பிடும் பொழுது இந்த மந்திரத்தையும் பிரயோகமாக வச்சுக்கோங்க பிரயோகம்னா செய்யக்கூடிய மெத்தட் ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த கலவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த அருகம்புல் ஆக்கி வச்சுக்கிறீங்க அதில் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கிறீங்க கருமிளகுத்தூள் போட்டுக்கோங்க இதை சமையலுக்கு செய்கிற பொருளை சேர்க்காதீங்க தயவு செஞ்சு கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த இதை எடுத்துகிட்டு இதில் புதுசாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுக்க வேண்டியது கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டுக்க வேண்டியது இது கார்த்தால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதி உத்தமம் சரிங்களா இதை நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா கலக்கிட்டு இதை குடிச்சிருங்க அன்னைக்கு சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது தொடர்ந்து நான் சொல்கிறது வந்து இந்த இந்த பிரயோகம் இருக்குது இல்லைங்களா இதை தொடர்ந்து ஒரு பதினாறு நாள் மட்டும் செய்யுங்க என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து ஒரு பதினாறு நாள் மட்டும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க செய்யும் பொழுது இந்த பதினாறு நாள்லேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் என்ன மாதிரி மாற்றம் தெரியும் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தால் அதுக்குள்ள வழி வரும் சில பேர் கேலி பண்ணுறது உண்டு இதெல்லாம் என்னங்க மந்திரம் சொன்னால் மாங்காய் காக்கிமாங்க அப்படின்லாம் கேலி பண்ணுறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க தயவு செஞ்சு ஆனால் அவங்கள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருப்பாங்க இங்கே இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அந்த சாமி காப்பாற்று அந்த சாமி காப்பாற்றுன்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க சுவாமி மட்டும்தான் காப்பாற்றுவாங்க மிச்ச விஷயங்கள் எதுவுமே நம்மள காப்பாற்றாதுங்கிறத புரிஞ்சுட்டு இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்களுடைய இந்த வழிபாடையும் செஞ்சுட்டு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் இதை மட்டும் இந்த எளிமையான தாந்திரிக வழிபாடு செஞ்சிங்கன்னா தடைகள் விளைகிறோம் அதே மாதிரி சுபிட்சங்கள் வரும் வருமானமே இல்லாமல் இருக்கீங்க ஒரு பத்தாயிரரூபா வந்தால் அது ஒரு வருமானம் தானே இப்போ ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர் வந்து ஒரு ஒன்றே லட்சம்னாலும் வருமானம் தானே ஸோ தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க திடீர்னு கஸ்டமரே இல்லாதவங்க திடீர்னு வந்துவிட்டால் வந்துடும் தானே இதை நீங்கள் ஆஃபீஸ்லேயும் செய்யலாம் தொழில் இடத்துலையும் செய்யலாம் அதாவது தொழில் செய்கிறவங்களும் இதை உங்கள் தொழில் நிறுவனத்தில் செய்யும் பொழுது மகத்தான வெற்றிகள் அடையும் ஒருவேளை பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணணுனாலும் சரி ஏதாவது குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதில் என்னென்ன நிறைகளாக மாற்ற முடியுமோ நம்ம பண்ணிக்கிறோம் அதை பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக தகவல்களும் தாந்திரிக ரீதியாக பல தகவல்கள் சொல்லி வரும் பிடிச்சிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது இந்த சேனல் இருந்தாலும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து உங்களுக்கு ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸும் வரும் அது பயனுள்ளதாகவும் இருக்கும் நாளை இந்த முறை ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் சொல்லும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட வருவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்